அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்தியாவின் முக்கியமான அரசியல் மற்றும் தேசிய தலைவர்களின் நினைவிடம் எந்த பெயரில் வழங்கப்படுகிறது, அதாவது இந்தியாவில் உள்ள முக்கியமான அரசியல் தலைவர்களோட நினைவிடத்தை எந்த பெயரில் குறிப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு க்வெஸ்சன் கேட்பாங்க. இது மாதிரி கேட்டுருக்காங்க பிசி எக்ஸாமுக்கு, கண்டிப்பாக இதே பேட்டர்னில் இதுக்கு முன்னாடி கேட்டுருக்காங்க, மற்ற எக்ஸாமுக்கும் கேட்டுருக்காங்க. இருந்தாலும் ஒரு முறை இதை ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. பிசி எக்ஸாம் போகிறவங்க நல்லா இதை ஃபுல்லாகவுமே பார்த்துங்க. இம்பார்ட்டண்டானது வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் பண்ணியிருப்பேன், அந்த க்வெஸ்சன் நம்பர் மேலேயே ரவுண்ட் பண்ணியிருப்பேன், இல்லைனா டார்க்காக எழுதியிருப்பேன், அதை வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இதை ஒரு முறை ஃபுல்லாக ரீட் விட்டு போங்க. எஸ்ஐ எக்ஸாம் பிசி எக்ஸாம் போகிறீங்கன்னா நல்லா படிச்சுட்டு போங்க. இதுலேருந்து கொஸ்டின் வரும், இதே பேட்டர்னில் பிசி எக்ஸாமில் கேட்டுருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கொஸ்டின் நம்பர் ஒன்று, ராஜ்காட் என்பது யாருடைய நினைவிடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தியடிகளோட நினைவிடத்தை தான் ராஜ்காட்னு சொல்லுவோம். கொஸ்டின் நம்பர் ரெண்டு, விஜய்காட் என்பது யாருடைய நினைவிடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லால் பகதூர் சாஸ்திரி அவருடைய நினைவிடம். அடுத்தது அபய்காட் என்பது யாருடைய நினைவிடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொராஜி தேசாய் அல்லது மொரார்ஜி தேசாய், இவர் ஒரே ஆள் தான், ரெண்டு விதமாக சொல்லுவாங்க கூப்பிட்றது, ஓகேவா? மொரார்ஜி தேசாய் தான் உண்மையான பேர், அவருடைய நினைவிடத்தை தான் அபய் காட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது கொஸ்டின் நம்பர் நாலு, நாராயண் காட் என்பது யாருடைய நினைவிடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குல்சாரிலால் நந்தா அவருடைய நினைவிடத்தை தான் அப்படி சொல்லுவோம். அடுத்தது கொஸ்டின் நம்பர் ஐந்து, நிகம் போத் காட் அப்படிங்கிறது யாருடைய நினைவிடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகாந்த். அடுத்தது கொஸ்டின் நம்பர் ஆறு, வீர் பூமி என்பது யாருடைய நினைவிடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி. அடுத்தது கொஸ்டின் நம்பர் ஏழு, சைத்திர பூமி யாருடைய நினைவிடம் அப்படின்னா அம்பேத்கரோட இது. கொஸ்டின் நம்பர் எட்டு, சாந்திவனம் யாருடைய நினைவிடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. அடுத்தது கொஸ்டின் நம்பர் ஒன்பது, சக்தி ஸ்தல் அல்லது சக்தி ஸ்தலம் என்பது யாருடைய நினைவிடம் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்திரா காந்தி அவர்களுடையது. அடுத்தது கொஸ்டின் நம்பர் பத்து, கிசான் காட் என்ற பெயரில் யாருடைய நினைவிடம் அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா சரண் சிங். கொஸ்டின் நம்பர் பதினொன்று, மதாஸ்தல் அப்படிங்கிற நினைவிடம் யாருடையது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜெகஜீவன் ராம். அடுத்தது கொஸ்டின் நம்பர் பன்னெண்டு, ஏக்தாஸ் தல் அப்படிங்கிற பெயரில் யாருடைய நினைவிடம் வழங்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா மூன்று பேருடைய நினைவிடமும் ஏக்தாஸ் தல் அப்படிங்கிற பெயரில் தான் குறிப்பிட்றாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சங்கர் தயாள் சர்மா, அடுத்தது சந்திரசேகர், அடுத்தது ஜெயில் சிங். இவங்க மூணு பேருடைய நினைவிடத்தையும் எப்படி குறிப்பிடுவாங்கன்னா ஏக்தாஸ் தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டது, ராஜ்காட் கேட்டுறாங்க, விஜய்காட் கேட்டுறாங்க, வீர் பூமி அப்படிங்கிறது யாருது, சைத்திர பூமி கேட்டுறாங்க, சாந்திவனம் கேட்டுறாங்க, சக்தி ஸ்தல் கேட்டுறாங்க, கிசான் காட் கேட்டுறாங்க. இந்த மாதிரி சக்தி ஸ்தல் நல்லா பார்த்துங்க, ஏன்னா போன மாதம் இந்திரா காந்தியோட நினைவு நாள் வந்திருக்கும், அதனால் இது உங்களுக்கு இந்த மாதிரி வரலாம். அதனால் முடிஞ்சால் டைம் இருந்தால் ஃபுல்லாத்தையும் பார்த்துங்க, இல்லைனா இம்பார்ட்டண்டான சொன்னது மட்டும் தான் நீங்கள் பார்த்துங்க, அந்த ரவுண்ட் பண்ணியிருக்கிறத நல்லா பார்த்துட்டு போயிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.